வார்த்தை போதும், ஒரு வார்த்தை போதும், என்ன மனலமாகிடும். ஒரு பார்வை போதும், ஒரு வார்த்தை போதும், என்ன மனலமாகிடும். கண்ணீரை மாய்த்து நீ நலமாக்குவாய், விண்ணக அப்பமேவா விண்ணின் மழையாய் எனில் வாழவா, விண்ணக அன்பே உன்னத கனியே, உயிரே உணவே இறைவா, விண்ணக அப்பமேவா. எவர் எனக்கு செவி கொடுக்கின்றாரோ அவர் தீங்கின்றி வாழ்வார், தீமை வருகையிலும் அச்சமின்றி அவர் மன அமைதியுடன் இருப்பார். நீதிமொழிகள் 1:33. இறைவனின் குரல் நம் மனதில் என்றும் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. சில நேரங்களில் நாம் அதை உணர்கின்றோம், பல நேரங்களில் நாம் அதை பொருட்படுத்துவதில்லை. குறிப்பாக பாவம், தவறு, குற்றம், தீங்கு செய்யும் போது இறைவனின் குரல் நம் மனதில் நிச்சயம் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. செய்யும் தவற்றினை அது சுட்டி காட்டுகிறது, அதன் பின் விளைவுகளை நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. ஆனால் அவற்றை அசட்டை நாம் செய்யும் போது, கண்டுகொள்ளாத போது, பொருட்படுத்தாத போது நமக்கு தீங்கு நேரிடுகிறது. அன்பு நெஞ்சங்களே, இறை வார்த்தையை வாசிக்கும் போது, அமைதியில் ஜெபிக்கும் போது, தனிமையில் தியானிக்கும் போது இறைவனின் பிரசன்னத்தை உணரலாம். அப்போது தீமை வரும்போதும் அச்சமின்றி அவற்றை நாம் எதிர்கொள்ள முடியும். இறைவா, நற்கருணை நாதரே, உள்மன சாட்சியில் உம் குரலை கேட்க அருள் தாரும். ஆமென். இதயம் வளமான நிலமாக்குவோம், இறையை உணவாக்க நிறையாகுவோம், நிலை வாழ்வை நுகரும் நேரம் இறை மனித சங்கம நேரம், விண்ணக அப்பமேவா விண்ணின் மழையாய் எனில் வாழவா, விண்ணகன்பே உன்னத கனியே, உயிரே உணவே இறைவா, விண்ணக அப்பமேவா.